வணக்கம். இந்திய நேரப்படி இரவு 8:30 மணி நிகழ்வுகள். முதலில் ஜெம் முதன்மை நிகழ்வுகளை காணலாம். பாஜகவின் இரட்டை என்ஜின் ஆட்சியில் ஏழைகளுக்கு லட்சக்கணக்கான வீடுகள் கட்டி கொடுக்கப்பட்டுள்ளது. சட்னாவில் பிரதமர் நரேந்திர மோடி உரை. தமிழ்நாட்டில் ஏப்ரல் மாதத்தின் இறுதியில் நாடாளுமன்ற தேர்தல் ஒரே கட்டமாக நடத்தப்படும். இந்திய தேர்தல் ஆணையத்தின் சார்பில் நடைபெற்ற கூட்டத்தில் ஆலோசனை. ஆன்லைன் சூதாட்ட தடை சட்டம் செல்லும், சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. தமிழ்நாட்டில் 5 மாவட்டங்களில் இன்று மிக கனமழைக்கு வாய்ப்பு, வானிலை ஆய்வு மையம் தகவல். இனி விரிவான நிகழ்வுகளை காணலாம். பாஜகவின் இரட்டை என்ஜின் ஆட்சியில் ஏழைகளுக்கு லட்சக்கணக்கான வீடுகள் கட்டப்பட்டுள்ளதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். மத்திய பிரதேச மாநிலத்தில் வரும் 17 தேதி சட்டசபை தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் பிரச்சாரம் தீவிரமடைந்துள்ளது. இந்நிலையில் சட்னாவில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடி உரையாற்றினார். அப்போது, என்னுடைய அரசு ஏழை மக்களுக்காக 4 கோடி கான்கிரீட் வீடுகளை கட்டியுள்ளது என்றும், ஆனால் எனக்காக ஒரு வீடு கூட கட்டவில்லை என்றும், உங்களுடைய ஒரு வாக்கு பாரதிய ஜனதா கட்சி மீண்டும் மத்திய பிரதேசத்தில் ஆட்சி அமைக்க உதவும் என்றும், உங்களுடைய வாக்கு டெல்லியில் மோடியை வலுப்படுத்துவதுடன் மத்திய பிரதேசத்திலிருந்து ஊழல் காங்கிரஸை பல மைல் தூரத்திற்கு விரட்ட உதவும் எனவும் தெரிவித்தார். மேலும், அரசு திட்டத்தின் மூலம் பயனடைய காங்கிரஸ் கட்சியால் சேர்க்கப்பட்ட 10 கோடி போலி பயனாளிகளை நாங்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு நீக்கியுள்ளோம் என்றும், இதன் காரணமாக அரசு 2.75 லட்சம் கோடி ரூபாயை சேமித்துள்ளது என்றும், அரசின் நடவடிக்கைகளால் அவர்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளதால் தற்போது என்னை வசைப்பாடுகிறார்கள் என்றும், பாஜகவின் இரட்டை என்ஜின் ஆட்சியில் ஏழைகளுக்கு லட்சக்கணக்கான வீடுகள் கட்டப்பட்டுள்ளது என்றும், கொரோனா பாதிப்பின் போது தொடங்கப்பட்ட ஏழைகளுக்கான இலவச ரேஷன் திட்டத்தை வரும் டிசம்பருக்கு பிறகு அடுத்த 5 ஆண்டுகளுக்கு நீட்டிக்க உள்ளோம் என்றும் பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் ஏப்ரல் மாதத்தின் இறுதியில் நாடாளுமன்ற தேர்தலை ஒரே கட்டமாக நடத்துவது பற்றி சென்னை விமான நிலையம் எதிரே உள்ள ரேடிசன் ப்ளூ ஹோட்டலில் நடைபெற்ற கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டது. இந்தியா முழுவதும் அடுத்த ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலை நடத்துவதற்கு ஏற்பாடுகள் நடைபெற்று வருகிறது. இதற்காக பல்வேறு முன்னேற்பாடுகளை இந்திய தேர்தல் ஆணையம் செய்து வருகிறது. இப்போது வாக்காளர் பட்டியலில் 18 வயது நிரம்பிய புது வாக்காளர்களை சேர்ப்பது, முகவரி மாற்றம் செய்வது உள்ளிட்ட பணிகளை தேர்தல் ஆணையம் மேற்கொண்டு வருகிறது. இந்நிலையில் சென்னை விமான நிலையம் எதிரே உள்ள ரேடிசன் ப்ளூ ஹோட்டலில் நாடாளுமன்ற தேர்தலை நடத்துவது குறித்த ஆலோசனை கூட்டம் இந்திய தேர்தல் ஆணையத்தின் மூத்த அதிகாரிகள் தலைமையில் நடைபெற்றது. கூட்டத்தில் தமிழ்நாடு தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாகு மற்றும் கர்நாடகம், ஆந்திரா, கேரளா மாநிலங்கள் மற்றும் புதுச்சேரி, அந்தமான் நிக்கோபர், லட்சத்தீவு ஆகிய யூனியன் பிரதேச தலைமை தேர்தல் அதிகாரிகள் பங்கேற்றனர். இவர்களுடன் அந்தந்த மாநில காவல்துறை டிஜிபிக்கள், உளவு பிரிவு உயர் அதிகாரிகள், கல்வித்துறை அதிகாரிகள் ஆகியோரும் பங்கேற்றனர். இந்த கூட்டத்தில் தமிழகத்தில் எந்தெந்த தேதிகளில் பள்ளி கல்லூரி பரீட்சைகள் தொடங்கி எந்த தேதியில் முடிவடைகிறது என்று அதிகாரிகள் விவரம் கேட்டனர். அதற்கு கல்வித்துறை சார்பில் விரிவான விவரம் சமர்ப்பிக்கப்பட்டது. அதன் பிறகு ஒவ்வொரு மாநிலத்திலும் இதே போன்று பரீட்சை தேர்வு தேதிகள் விவரம் கேட்டறியப்பட்டது. பண்டிகை காலங்கள் எந்தெந்த தேதிகளில் வருகிறது என்ற தகவலும் கேட்கப்பட்டது. இந்நிலையில் தமிழ்நாட்டில் ஏப்ரல் மாதத்தின் இறுதியில் நாடாளுமன்ற தேர்தலை நடத்துவது பற்றி கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டது. ஆன்லைன் சூதாட்ட தடை சட்டம் செல்லும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் அதிரடியாக உத்தரவிட்டுள்ளது. தமிழகத்தில் ஆன்லைன் சூதாட்டத்திற்கு தடை விதித்து கடந்த மார்ச் மாதம் சட்டமன்றத்தில் மசோதா நிறைவேற்றப்பட்டது. இந்த சட்ட மசோதாவிற்கு ஆளுநர் ஆர்.என். ரவி ஏப்ரல் மாதம் ஒப்புதல் அளித்தார். இதையடுத்து ஆன்லைன் சூதாட்டத்திற்கு தடை விதித்து தமிழக அரசு அரசாணை வெளியிட்டது. இதனை எதிர்த்து ஆன்லைன் சூதாட்ட நிறுவனங்கள் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்குகள் தாக்கல் செய்தன. இந்த வழக்குகளை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் அதிர்ஷ்டம் அடிப்படையிலான ஆன்லைன் சூதாட்ட விளையாட்டுகளை தடை செய்வது செல்லும் என்று உத்தரவிட்டுள்ளது. மேலும், திறமைக்கான ஆன்லைன் விளையாட்டுகளான ரம்மி, போக்கர் ஆகிய விளையாட்டுகளை தடை செய்த பிரிவுகள் ரத்து செய்யப்படுவதாகவும் சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தமிழ்நாட்டில் 5 மாவட்டங்களில் இன்று மிக கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், மத்திய கிழக்கு அரபிக்கடல் பகுதிகளில் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ளது. கிழக்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக இன்று தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் பெரும்பாலான இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று தெரிவித்துள்ளது. அதன்படி தமிழகத்தில் கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி, நீலகிரி மற்றும் கோயம்புத்தூர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கன முதல் மிக கனமழையும்,
கள்ளக்குறிச்சி, கடலூர், மயிலாடுதுறை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம் உள்ளிட்ட பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கனமழையும் பெய்ய வாய்ப்புள்ளதாக தெரிவித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை அடுத்த 24 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வேடசந்தூர் அருகே மின்சாரம் தாக்கி உயிரிழந்த குழந்தைகளின் பெற்றோர்களுக்கு 5 லட்சம் ரூபாய்க்கான காசோலையை அமைச்சர் சக்கரவாணி வழங்கினார். திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூர் அருகே மம்மானியூர் கிராமத்தில் வசிப்பவர்கள் சுந்தரம் நல்லம்மாள் தம்பதியினர். கடந்த 5ஆம் தேதி இவர்களது மகன் சுகுமார் மின்சாரம் பாய்ந்து சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். இதுகுறித்து தகவல் அறிந்த முதலமைச்சர், முதல்வர் நிவாரண நிதியிலிருந்து 5 லட்சம் ரூபாய்க்கான காசோலையை சுந்தரம் தம்பதியினருக்கு வழங்குவதாக அறிவித்திருந்தார். அதன்படி திண்டுக்கல் மாவட்ட ஆட்சித்தலைவர் பூங்கொடி முன்னிலையில் அமைச்சர் சக்கரபாணி சிறுவனின் பெற்றோரிடம் 5 லட்சம் ரூபாய்க்கான காசோலையை வழங்கி ஆறுதல் தெரிவித்தார். இந்நிகழ்வின் போது வேடசந்தூர் சட்டமன்ற உறுப்பினர் காந்திராஜன், மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பாஸ்கரன் உள்பட பலர் கலந்து கொண்டனர். இறந்தவர்களுடைய குடும்பத்திற்கு மாண்பு முனோச்சவர்கள் ஆறுதலை தெரிவித்ததோடு அந்த குடும்பத்திற்கு நிவாரண நிதியாக அரசின் சார்பிலே 5 லட்சம் ரூபாய் இன்றைக்கு நிவாரண நிதி வழங்கியிருக்கிறார். அதற்கான காசோலைகள் இப்பொழுது வழங்கப்பட்டிருக்கிறது. அதேபோல் அந்த குடும்பத்துக்கு இடமில்லாமல் இருக்கிறார்கள். இப்பொழுது மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாக 3 சென்ட் இடம் தேர்வு செய்யப்பட்டு பட்டா வழங்கப்பட்டிருக்கிறது. அங்கேயே அவர்களுக்கு பாஜக என்ற கொக்கு காத்திருந்து 2026 ஆட்சியை பிடிக்கும் என்று பாஜக தலைவர் அண்ணாமலை கூறியுள்ளார். சென்னையில் பாஜக தலைவர் அண்ணாமலை செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், கோவில்களுக்கு முன்னால் பெரியார் சிலை இருக்கக்கூடாது என்பதே பாஜகவின் கருத்து. பெரியார் கூறிய கடவுள் மறுப்பு வாசகம் கோவிலுக்கு வெளியே உள்ள சிலையில் இடம்பெற்றுள்ளது. பெரியார் சிலையை பொது இடத்தில் வைத்து போற்றிக் கொள்ளட்டும். பெரியாரை பாஜக எங்கேயும் அவமதிக்கவில்லை. அவருக்கு என்ன கௌரவம் கொடுக்க வேண்டுமோ அதை கொடுப்போம் என்றார். பாஜக ஆட்சியில் தலைவர்கள் சிலை பொது இடத்திற்கு மாற்றப்படும், அவர்கள் சிலைக்கு உரிய மரியாதை கொடுக்கப்படும் என்ற அவர், இந்து அறநிலையத்துறை இருக்கக்கூடாது என்பதை பாஜக ஆட்சிக்கு வந்ததும் செயல்படுத்தும் என்றார். தொடர்ந்து பேசிய அவர், வேங்கை வயல் சம்பவத்தில் 300 நாட்கள் கடந்தும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை. பாஜக என்ற கொக்கு காத்திருந்து 2026 ஆட்சியை பிடிக்கும் என அவர் கூறினார். வேங்கை வயல் பகுதியும் தொட்டம், அங்கு இருக்கக்கூடிய மக்கள் கேள்வி கேட்கிறாங்க, 300 நாள் ஆயிடுச்சு, 300 நாள் ஆகியும் கூட ஒரு பொது தொட்டியில குடிநீர் வரக்கூடிய தொட்டியில மனித மலத்தை கலந்தவர்களை 300 நாட்கள் ஆகியும் கைது செய்யப்படவில்லை. என்ன சமூக நீதியை பற்றி திமுகவும் திராவிட மாடல் அரசும் பேசுகிறாங்க? அதை தாண்டி பெரம்பலூரில் பார்த்தீங்கன்னா, நம்முடைய கட்சியை சார்ந்த நிர்வாகிகளே ஒரு குவாரி டெண்டருக்கு போகும் பொழுது மாவட்ட ஆட்சியர், மாவட்டத்தினுடைய காவல்துறை கண்காணிப்பாளர் இருக்கும் பொழுது, சாதி மோதல்களை கட்டுப்படுத்த வரும் 18ஆம் தேதி நெல்லையில் பெரிய பேரணி நடைபெற உள்ளதாக புதிய தமிழகம் கட்சியின் தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி சென்னையில் தெரிவித்துள்ளார். சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள புதிய தமிழகம் அலுவலகத்தில் அக்கட்சியின் தலைவர் கிருஷ்ணசாமி செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது வேங்கை வயல் விவகாரத்தில் நடவடிக்கை எடுக்க முடியவில்லை என்றால் தமிழக அரசு இந்த விவகாரத்தை சிபிஐக்கு கொடுத்து விடுங்கள் என்று தெரிவித்த அவர், ஒரு குறிப்பிட்ட சமுதாய மக்களின் மீது ஒரு குறிப்பிட்ட சமுதாய மக்கள் தாக்குதல் நடத்தி வருவதாக குற்றம் சாட்டினார். தொடர்ந்து பேசிய அவர், தென்மண்டல பகுதிகளில் உள்ள காவல்துறையினரை பணியில் இருந்து நீக்கி புதிய காவல் அதிகாரிகளை பணியமர்த்த வேண்டுமெனவும், இந்த சாதி மோதல்களை கட்டுப்படுத்த வரும் 18ஆம் தேதி நெல்லையில் பெரிய பேரணி புதிய தமிழகம் கட்சி சார்பில் நடைபெற உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். அப்பட்டமான மனித உரிமை மீறல்களை தடுத்து நிறுத்தவும் வலியுறுத்தி நவம்பர் மாதம் 18ஆம் தேதி, அதாவது இந்த மாதம் 18ஆம் தேதி நெல்லையில் வந்து புதிய தமிழகம் கட்சியின் சார்பாக மிகப்பெரிய பேரணியும் கண்டன ஆர்ப்பாட்டமும் நடைபெற இருக்கிறது. அதில் வந்து இது வந்து அரசியலுக்கு அப்பாற்பட்டு அனைத்து பத்திரிகையாளர்கள், சமூக பத்திரிகையாளர்கள் கலந்து கொள்ள வேண்டும், சமூக ஆர்வம் கலந்து கொள்ள வேண்டும். அதேபோல் இயக்கங்கள் குன்னூரில் நாடாளுமன்ற தேர்தல் குறித்து இருசக்கர வாகனம் மூலம் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. நீலகிரி மாவட்டம் குன்னூரில் எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு குன்னூர் வருவாய்த்துறை சார்பில் அனைவரும் வாக்காளர் அடையாள அட்டைக்கு பதிவு செய்ய கோரி இருசக்கர வாகன பேரணி நடைபெற்றது. இந்த பேரணியை குன்னூர் கோட்டாட்சியர் பூஷணகுமார் கொடியசைத்து துவக்கி வைத்தார். மேல்குன்னூர் பகுதியில் தொடங்கிய இந்த பேரணியில்
கைபேசி அல்லது இணையவழி மூலமாக புதிய வாக்காளர் அடையாள அட்டை பதிவு செய்யும் சேவை துவங்கப்பட்டுள்ளது என்றும், அனைவரும் அதனை பயன்படுத்தி வாக்காளர் புகைப்பட அடையாள அட்டை பெறுவதற்கு விண்ணப்பிக்கலாம் என்று விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. இந்த விழிப்புணர்வில் குன்னூர் வட்டாட்சியர் கனிசுந்தரம், இன்ஸ்பெக்டர் சதீஷ் மற்றும் இருசக்கர வாகன ஓட்டிகள் பலர் கலந்து கொண்டனர். திண்டுக்கல் மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதிகளில் 2 மணி நேரத்திற்கும் மேலாக இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்தது. திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டு, ஆத்தூர், தாடிக்கொம்பு, பட்டிவீரன்பட்டி, நிலக்கோட்டை உள்ளிட்ட பகுதிகளில் சுமார் 2 மணி நேரத்திற்கு மேலாக இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்தது. வத்தலகுண்டு பகுதியில் பலமான இடி இடித்ததால் மின்சாரம் 1 மணி நேரத்துக்கும் மேலாக துண்டிக்கப்பட்டது. இதனால் பொதுமக்கள் சிரமத்திற்கு உள்ளாகினர். மேலும் வத்தலகுண்டு பேருந்து நிலையம் முழுவதும் மழைநீர் குளம் போல் காட்சியளித்தது. இந்த மழையால் விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். சேலம் அருகே பனிப்பொழிவு மற்றும் தொடர் மழை காரணமாக சாமந்தி பூக்கள் செடியிலேயே கருகி வீணாவதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். சேலம் மாவட்டம் கெங்கவள்ளி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் சாமந்தி பூக்களை விவசாயிகள் அதிக அளவில் சாகுபடி செய்து வருகின்றனர். இதற்கிடையே ஆயுத பூஜை பண்டிகையொட்டி 1 கிலோ சாமந்தி பூ 90 ரூபாய் முதல் 150 ரூபாய் வரை விற்பனையான நிலையில், தற்போது 1 கிலோ சாமந்தி பூ 10 ரூபாய்க்கும் குறைவாக வீழ்ச்சியடைந்துள்ளது. இந்நிலையில் கடும் பனிப்பொழிவு மற்றும் தொடர் மழை காரணமாக பூக்கள் செடியிலேயே கருகி வீணாகி பெரும் நஷ்டத்தை சந்தித்து வருவதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். குடியாத்தம் அருகே பயணிகள் நிழற்கூடத்தை பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக கீவா குப்பம் சட்டமன்ற உறுப்பினர் ஜெகன்மூர்த்தி ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அடுத்த கல்லப்பாடி பகுதியில் சுமார் 10 லட்சம் ரூபாய் மதிப்பில் கீவா குப்பம் சட்டமன்ற உறுப்பினர் நிதியிலிருந்து பயணிகள் நிழற்கூடம் கட்டப்பட்டு அதன் திறப்பு விழா நடைபெற்றது. இதில் கீவா குப்பம் சட்டமன்ற உறுப்பினர் ஜெகன்மூர்த்தி கலந்து கொண்டு பயணிகள் நிழற்கூடத்தினை ரிப்பன் வெட்டி பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக திறந்து வைத்தார். பின்னர் பொதுமக்களுக்கு இனிப்புகளை வழங்கினார். இதில் அதிமுக கிழக்கு ஒன்றிய செயலாளர் வனராஜ், குடியாத்தம் வட்டார வளர்ச்சி அலுவலர் கார்த்திகேயன், கொண்ட சமுத்திரம் பஞ்சாயத்து தலைவர் அகிலாண்டேஸ்வரி உள்ளிட்ட முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டனர். குன்னூரில் மாணவன் ஒருவன் உயிரிழந்த நிலையில் அவரது பெற்றோர்கள் கண்தானம் செய்திருப்பது நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. நீலகிரி மாவட்டம் குன்னூரில் இருசக்கர வாகனமும் பள்ளி பேருந்தும் மோதியதில் ரோஷன் என்ற மாணவன் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். அதனைத் தொடர்ந்து ரோஷனின் உடல் குன்னூர் அரசு மருத்துவமனையில் பிரேத பரிசோதனை செய்த போது அவரின் கண்களை பெற்றோர் தானமாக வழங்குவதாக கூறியுள்ளனர். இதையடுத்து உதகை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை மருத்துவர்கள் மாணவனின் கண்களை பத்திரமாக எடுத்து உதகை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். ராமநாதபுரம் அருகே முறையான சாலை வசதி அமைத்து தரவில்லை எனில் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலை புறக்கணிக்கப் போவதாக கிராம மக்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடானை அருகே பாகன வயல் கிராமத்தில் பல ஆண்டுகளாக முறையான சாலை வசதி இல்லை என கூறப்படுகிறது. இதற்கிடையே கடந்த அதிமுக ஆட்சியில் போடப்பட்ட சாலை தற்போது பெய்த மழையால் குண்டும் குழியுமாக உள்ள சாலையில் மழைநீர் தேங்கி குளம் போல் காட்சியளிக்கிறது. மேலும் சாலையின் அருகே கண்மாய் கரைக்கு தடுப்பு சுவர் எழுப்பாததால் அதன் மண் சரிந்து சாலை முழுவதும் சேரும் சகதியுமாக மாறியுள்ளது. இதில் பள்ளி வாகனம் ஒன்று சில நாட்களுக்கு முன்பு மாட்டிக்கொண்ட நிலையில் பள்ளி வாகனம் மற்றும் பேருந்துகள் கிராமத்திற்குள் செல்ல முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாக அப்பகுதி கிராம மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். மேலும் இதுகுறித்து அப்பகுதி மக்கள் பலமுறை புகார் அளித்தும் ஊராட்சி நிர்வாகமும் அரசு அதிகாரிகளும் கண்டு கொள்ளவில்லை என கூறப்படுகிறது. இந்நிலையில் மாவட்ட நிர்வாகம் சாலையை சீரமைத்து தர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும், இல்லையெனில் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலை புறக்கணிக்கப் போவதாக அப்பகுதி மக்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். எந்த நடவடிக்கையும் இதுவரைக்கும் யாருமே இதை கண்டுகிறவே இல்லை. அது அரசியல்வாதிகளும் சரி, அரசு துறை அதிகாரிகளும் சரி. ஆனா தேர்தல் நேரத்தில் அரசியல்வாதிகள் வரும்போது என்ன செய்வாங்கன்னா, உறுதியா வந்து இந்த சாலையை போட்டு தரோம் அப்படின்னு சொல்லி வாக்குறுதி மட்டும்தான் கொடுக்குறாங்களே தவிர இதுவரைக்கும் எந்த நடவடிக்கையும் இல்லை. அதனால என்ன செஞ்சிருக்கோம்னா, மக்கள் வந்து திரண்டு வந்து இந்த சாலை முறையில் செய்யலாம் அப்படின்ற மாதிரி ஒரு இது இருக்குது. அதுக்கு இடம் கொடுக்காம அரசு அதிகாரிகள் உரிய நடவடிக்கை உடனடியாக எடுக்கணும். எடுக்கலை அப்படின்னா கண்டிப்பாக வந்து வரக்கூடிய பாராளுமன்ற தேர்தல், சட்டமன்ற தேர்தல் அனைத்திலையும் வந்து தேர்தலை வந்து புறக்கணிக்கிறதா வந்து நாங்கள் வந்து திட்டமிட்டிருக்கிறோம். கோமுகி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு முன்னெச்சரிக்கை அறிவிப்பு செய்யாமல் வருவாய்த்துறையினர் மெத்தன போக்கோடு செயல்படுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் கோமுகி அணையிலிருந்து வினாடிக்கு 4000 கன அடிக்கு மேல் இரவு தண்ணீர் திறந்து விடப்பட்டுள்ள நிலையில், கடலூர் மாவட்டம் வேப்பூர் பகுதியில் பா கொத்தனூர், ஆதியூர், சேப்பாக்கம் 50 குடி வழியாக சென்று நல்லூர் பகுதியில் மணுமுத்தாறில் கலக்கின்றது.
இந்நிலையில் ஆற்றின் கரையோர பகுதியில் உள்ள கிராமங்களில் வருவாய்த்துறையினர் சார்பில் தண்டோரா போடப்பட்டு முன்னெச்சரிக்கை செய்யப்படுவது வழக்கம். ஆனால் இந்த முறை இதுபோன்ற முன்னெச்சரிக்கை எதுவும் செய்யாமல் வருவாய்த்துறையினர் மெத்தன போக்கோடு செயல்படுவதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். பெரியபாளையம் அருகே விவசாய பணியின் போது இடி தாக்கியதில் பெண் ஒருவர் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் ஆரணி அடுத்த அமிதா நல்லூர் கிராமத்தைச் சேர்ந்தவர் ரத்தினம் என்பவரது மனைவி செல்லம்மாள். இவர் சிறுவாபுரி ஊராட்சிக்குட்பட்ட பேட்டை பகுதியில் உள்ள விவசாய நிலத்தில் வேலை செய்து கொண்டிருந்தார். அப்போது எதிர்பாராத விதமாக மின்னல் தாக்கியதில் செல்லம்மாள் சம்பவ இடத்திலேயே உடல் கருகி உயிரிழந்தார். இவருடன் வயல்வெளியில் வேலை செய்து கொண்டிருந்த ஷகிலா, தனலா, வனஜா, நாகேஸ்வரி, பொம்மி, சம்பூர்ணம், கஸ்தூரி உள்ளிட்ட 8 பேருக்கு பலத்த காயம் ஏற்பட்டு பொன்னேரி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இதுகுறித்து அளித்த தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த போலீசார் உயிரிழந்தவரின் உடலை மீட்டு உடற்கூறு ஆய்வுக்காக பொன்னேரி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலூர் பகுதிகளில் 1 மணி நேரத்திற்கும் மேலாக கனமழை பெய்தது. மதுரை மாவட்டம் மேலூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளான தும்பைப்பட்டி, நாவினப்பட்டி, நரசிங்கம்பட்டி, கோட்டநத்தம்பட்டி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் சுமார் 1 மணி நேரத்திற்கும் மேலாக பரவலாக கனமழை பெய்தது. இதன் காரணமாக பல இடங்களில் மழைநீர் செல்ல வழியில்லாமல் சாலைகளில் தேங்கின. இதனால் வாகன ஓட்டிகள் கடும் சிரமத்திற்கு ஆளாகினர். மேலூர் பேருந்து நிலையம் புதுப்பிக்கும் பணி மேற்கொள்ளப்பட்டு வரும் நிலையில் அங்கு தற்காலிக நிழற்குடை இல்லாததால் புத்தக பைகளுடன் மாணவ மாணவிகளும் பொதுமக்களும் மழையில் நனைந்தபடி பெரிதும் சிரமமடைந்தனர். தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு சேலத்தில் பொருட்களை வாங்க பொதுமக்கள் கடைவீதிகளில் குவிந்ததால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. தீபாவளி பண்டிகைக்கு இன்னும் 2 நாட்கள் உள்ள நிலையில் சேலத்தில் மக்கள் புத்தாடை வாங்க காலையில் இருந்து கடைவீதி, சின்ன கடை வீதி, அருணாச்சல ஆசாரி வீதி, புதிய பேருந்து நிலையம், 5 ரோடு உள்ளிட்ட பகுதிகளில் ஜவுளி மற்றும் இதர பொருட்கள் வாங்குவதற்கு பொதுமக்கள் அதிக அளவில் திரண்டனர். சேலம் கடைவீதி பகுதிகளில் ஆங்காங்கே உயர் மின் கோபுரம் அமைத்து காவல்துறையினர் 500க்கும் மேற்பட்டோர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருவதுடன் ஒளிபெருக்கி மூலமும் பொதுமக்களுக்கு பாதுகாப்பு எச்சரிக்கைகளை வெளியிட்டு வருகின்றனர். மேலும் நெரிசல் காரணமாக அப்பகுதிகளில் போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. சேலம் அருகே மின் கணக்கீட்டாளர் ஒருவர் வீட்டில் 11.5 சவரன் தங்க நகையை கொள்ளையடித்து சென்ற 2 பேரை போலீசார் கைது செய்தனர். சேலம் மாவட்டம் வாழப்பாடி அருகே ஆரியபாளையம் கிராமத்தைச் சேர்ந்த முத்துச்சாமி என்பவர் மின் கணக்கீட்டாளராக பணிபுரிந்து வருகிறார். இவர் வழக்கம் போல் பணிக்கு சென்ற நிலையில் அவரது மனைவி ராணி தனது குழந்தையை அதே பகுதியில் உள்ள அங்கன்வாடி மையத்தில் விடுவதற்கு சென்றுள்ளார். அங்கன்வாடி மையத்திலிருந்து வீட்டிற்கு வந்த மனைவி வீட்டின் வெளிப்புற கதவின் பூட்டு உடைக்கப்பட்டிருப்பதைக் கண்டு அதிர்ச்சியடைந்தார். மேலும் வீட்டிற்குள் சென்று பார்த்தபோது பீரோ உடைக்கப்பட்டு பீரோவில் இருந்த 11.5 சவரன் தங்க நகையை மர்ம நபர்கள் திருடிச் சென்றது தெரிய வந்தது. இதுகுறித்து ராணி ஏத்தாப்பூர் காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வந்தனர். இந்நிலையில் ஆத்தூர் குற்றப்பிரிவு போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்த போது 2 பேர் இருசக்கர வாகனத்தில் போலீசாரை கண்டு தப்பி ஓட முயன்றனர். இதையடுத்து இருவரையும் மடக்கி பிடித்த போலீசார் அவர்களிடம் நடத்திய விசாரணையில் ஆத்தூர் விநாயகபுரம் பகுதியைச் சேர்ந்த தேவா என்பதும் ஆத்தூர் ராமநாயக்கன் பாளையத்தைச் சேர்ந்த மணிவண்ணன் என்பதும் தெரிய வந்தது. பின்னர் தேவா, மணிவண்ணன் ஆகிய இருவரையும் ஏத்தாப்பூர் போலீசார் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். வடகிழக்கு பருவமழையின் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தயார் நிலையில் உள்ளதாக திருவல்லிக்கேணி காவல்துறை துணை ஆணையர் தெரிவித்துள்ளார். வடகிழக்கு பருவமழையின் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மற்றும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து சென்னை திருவல்லிக்கேணி காவல்துறை துணை ஆணையர் சேகர் தேஷ்முக் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது பேசிய அவர், மழைக்காலங்களில் பாதிப்பு ஏற்படும் இடங்களில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தயார் நிலையில் உள்ளது என்றும், மழைக்காலங்களில் பாதிக்கப்படும் மக்கள் தங்குவதற்கான ஏற்பாடுகள் தயாராக உள்ளதாக கூறினார். மேலும் மீட்பு பணிக்காக தேவைப்படும் படகுகள் மற்றும் பாதுகாப்பு உபகரணங்கள் உள்ளிட்ட அனைத்து பொருட்களும் தயாராக இருப்பதாகவும், தண்ணீர் தேங்கி நிற்கும் இடங்களில் உடனடியாக பம்புகளை வைத்து தண்ணீரை எடுப்பதற்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்துள்ளதாக தெரிவித்தார். தீ விபத்துக்கான சிறப்பு வார்டுகள் உருவாக்கப்பட்டிருக்கிறது. 750 படுக்கைகளுடன் 95 மருத்துவமனைகளில் இந்த வசதி செய்யப்பட்டிருக்கிறது. இந்த 95 மருத்துவமனைகளிலும் தீ விபத்து நேர்ந்தால் அதற்கு தேவையான மருந்துகள் போன்ற உபகரணங்கள் போதுமான அளவுக்கு தயார் நிலையில் இருப்பு உறுதி செய்யப்படுகிறது.
புதுச்சேரியில் வடகிழக்கு பருவமழையின் முன்னேற்பாடுகள் மற்றும் மழையை எதிர்கொள்வது குறித்து ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி சட்டப்பேரவையில் அம்மாநில முதலமைச்சர் ரங்கசாமி தலைமையில் வடகிழக்கு பருவமழையின் முன்னேற்பாடுகள் மற்றும் மழையை எதிர்கொள்வது குறித்து ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் வடகிழக்கு பருவமழையிலிருந்து பொதுமக்களை பாதுகாப்பது மற்றும் நிவாரணப் பணிகள் குறித்து விரிவாக ஆலோசனை செய்யப்பட்டது. இதில் பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், தலைமைச் செயலர் ராஜீவ் வர்மா, மாவட்ட ஆட்சியர் வல்லவன், வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மைத்துறை, பொதுப்பணித்துறை, மின்துறை, சுகாதாரத்துறை உள்ளிட்ட துறை அதிகாரிகள் கலந்து கொண்டனர். காரைக்கால் மாவட்டத்தில் விற்பனை செய்யப்பட்ட நாட்டு வெடி பட்டாசு பொட்டலங்களை அரசு அதிகாரிகள் பறிமுதல் செய்து அபராதம் விதித்தனர். காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள திருநள்ளாறு, நெடுங்காடு, திருப்பட்டினம் உள்ளிட்ட பகுதிகளில் 100க்கும் மேற்பட்ட பட்டாசு கடைகளுக்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. மாவட்ட நகர பகுதியில் 50க்கும் மேற்பட்ட கடைகள் அமைக்கப்பட்டு தற்போது பட்டாசு விற்பனை வெகு ஜோராக நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் தாசில்தார் மதன் தலைமையிலான 8 பேர் கொண்ட குழுவினர் திடீரென்று மாவட்டம் முழுவதும் உள்ள அனைத்து பட்டாசு கடைகளிலும் சோதனையில் ஈடுபட்டனர். இந்த சோதனையில் தடை செய்யப்பட்ட நாட்டு வெடி பட்டாசுகள் விற்பனை செய்து வந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. இதில் 200க்கும் மேற்பட்ட நாட்டு வெடி பட்டாசு பொட்டலங்கள் பறிமுதல் செய்யப்பட்டு அதன் கடை உரிமையாளர்களுக்கு அபராதம் விதிக்கப்பட்டு அரசு அதிகாரிகள் கடும் எச்சரிக்கை விடுத்தனர். திருவாரூரில் உள்ள மாவட்ட மைய நூலகத்தினை தமிழ்நாடு சட்டமன்ற பேரவை நூலக குழுவினர் ஆய்வு மேற்கொண்டனர். திருவாரூர் மாவட்டத்தில் உள்ள மாவட்ட மைய நூலகத்தினை தமிழ்நாடு சட்டமன்ற பேரவை நூலக குழு தலைவர் சுதர்சனம் தலைமையிலான நூலக குழுவினர் ஆய்வு செய்தனர். அப்போது நூலக குழுவினரால் மாணவ மாணவிகளுக்கு நூல்கள் வழங்கப்பட்டது. பின்னர் சிமிழி ஊர்ப்புற நூலகத்தினையும் நீடாமங்கலம் முழுநேர கிளை நூலகமும் ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. இந்த ஆய்வில் கூடுதல் ஆட்சியர் பிரியங்கா, மாவட்ட வருவாய் அலுவலர் சண்முகநாதன், திருவாரூர் நகர்மன்ற தலைவர் புவனப்பிரியா செந்தில், தமிழக சட்டப்பேரவை நூலக குழு அலுவலர் ராஜேந்திரன் மற்றும் வருவாய் கோட்டாட்சியர்கள் உள்ளிட்ட அரசு அலுவலர்கள் கலந்து கொண்டனர். நீலகிரி மாவட்டத்தில் பெய்த கனமழையால் குன்னூர் மற்றும் கோத்தகிரி தேசிய நெடுஞ்சாலைகளில் சாலையின் குறுக்கே மரங்கள் விழுந்தன. நீலகிரி மாவட்டத்தில் பெய்த கனமழையால் சாலைகள் தண்ணீரில் மூழ்கியது. மேலும் குன்னூர் மேட்டுப்பாளையம் மற்றும் கோத்தகிரி மேட்டுப்பாளையம் தேசிய நெடுஞ்சாலைகளில் மரங்கள் சாலையின் குறுக்கே விழுந்தன. மேலும் மண் சரிந்து பாறைகள் சாலையில் விழுந்ததால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. இதையடுத்து வாகனங்களில் சென்ற பயணிகள் சாலையில் விழுந்த மரங்களை அகற்றினர். கோவையில் கனமழை காரணமாக ரயில் நிலையம், அவிநாசி சாலை, மேம்பாலம் உள்ளிட்ட இடங்களில் மழை வெள்ளம் சூழ்ந்துள்ளதால் அப்பகுதியில் போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. கோவை மாநகர் மற்றும் புறநகர் பகுதிகளில் பரவலாக தொடர் கனமழை பெய்து வருகிறது. காந்திபுரம், உக்கடம், கவுண்டம்பாளையம், பீளமேடு உள்ளிட்ட பகுதிகளில் தொடர்ந்து மழை பெய்து வரும் நிலையில் தாழ்வான பகுதிகளில் வெள்ளம் சூழ்ந்துள்ளது. இதனால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை முற்றிலும் முடங்கியுள்ளது. ரயில் நிலையம் அருகே உள்ள லங்கா கார்னர் மற்றும் உப்பிலிப்பாளையம் மேம்பாலங்களில் 80% அளவிற்கு மழைநீர் தேங்கியுள்ளதால் போக்குவரத்து நிறுத்தப்பட்டுள்ளது. லங்கா கார்னர் பாலம் அருகே ஆம்புலன்ஸ் வாகனம் ஒன்று பிரேக் பிடிக்காமல் தடுப்பு சுவர் மீது மோதி விபத்து ஏற்பட்டதால் பரபரப்பு நிலவியது. இதையடுத்து மாற்று ஆம்புலன்ஸ் வரவழைக்கப்பட்டு அதிலிருந்த நோயாளி உடனடியாக அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார். இதேபோல் கனமழையால் வடவள்ளி அடுத்த பிஎன் புதூர் பகுதியில் வீடுகளுக்குள் மழைநீர் புகுந்துள்ளதால் பொதுமக்கள் கடும் அவதிக்குள்ளாகியுள்ளனர். மீண்டும் ஜெம் முதன்மை நிகழ்வுகள். பாஜகவின் இரட்டை என்ஜின் ஆட்சியில் ஏழைகளுக்கு லட்சக்கணக்கான வீடுகள் கட்டி கொடுக்கப்பட்டுள்ளது. சட்னாவில் பிரதமர் நரேந்திர மோடி உரை. தமிழ்நாட்டில் ஏப்ரல் மாதத்தின் இறுதியில் நாடாளுமன்ற தேர்தல் ஒரே கட்டமாக நடத்தப்படும். இந்திய தேர்தல் ஆணையத்தின் சார்பில் நடைபெற்ற கூட்டத்தில் ஆலோசனை. ஆன்லைன் சூதாட்ட தடை சட்டம் செல்லும், சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. தமிழ்நாட்டில் 5 மாவட்டங்களில் இன்று மிக கனமழைக்கு வாய்ப்பு, வானிலை ஆய்வு மையம் தகவல். இத்துடன் ஜெம் நிகழ்வுகள் நிறைவடைகின்றன. மேலும் நிகழ்வுகளை காண தொடர்ந்து இணைந்திருங்கள் ஜெம் தொலைக்காட்சியுடன். நன்றி, வணக்கம்.